புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து சூர்யா கருத்து சொன்னதை தொடர்ந்து சினிஃபீல்டில் இருக்க நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காப்பான் படம் ஆடியோ லான்ச்சப்போ நம்ம ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காங்க, சூர்யா சொன்ன விஷயம் வந்து மோடிக்கு கேட்டிருக்கோம், கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நம்ம சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து நிறைய ஏழை மக்களை வந்து பாதிக்கும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்பாக சொன்ன சூர்யாவோட கருத்து வந்து சரிதான், இதை கண்டிப்பாக மாற்றப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவங்க, அப்புறம் பா ரஞ்சித் அவர்கள், அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய சினி உலகத்தில் இருக்காங்க நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை இது வந்து தமிழ்நாட்டில் செயல்படக்கூடியது சாத்தியமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சம வாய்ப்பும் தரமான கல்வியும் மறுக்கப்பட்ட மாணவர்களின் நிலையை உணர்ந்தே இந்த கருத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு முடிவை சொன்னாலுமே இதை தொடர்பான விவாதங்கள் நிறையா போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு வரவேற்பு வருதா இல்லை, இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்களா, நம்மளை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் சாதகமாக யாராவது ஒரு நல்லது செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.